வேலூரில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு நடத்திய மரபு காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்தியாவிலேயே முதன்முறையாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த 800 வகையான மரபு விதைகளை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் அறிந்து கொண்டனர். வேலூர் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மரபு காய்கறிகள், கிழங்குகள், கீரை வகைகளின் பிரம்மாண்ட கண்காட்சி நடைபெற்றது. இதில் 10 மாவட்டங்களிலிருந்து 500 மேற்பட்ட மரபு விதைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியினை வேலூர் சரக சிறைத்துறை DIG செந்தாமரை கண்ணன் துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 80 வகையான பாரம்பரிய கிழங்கு வகைகள், 70 வகையான தக்காளி, 40 வகையான கத்திரிக்காய், 35 வகையான சுரக்காய், 40 வகையான பரங்கிக்காய், 60 வகையான மிளகாய் என காய்கறி, கிழங்குகள், கீரை வகைகள் என சுமார் 800 மேற்பட்ட மரபு விதைகள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் நிகழ்வு கிட்டத்தட்ட 500 மேற்பட வகையில் ஒரே இடத்துல வச்சிருக்கோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்திய அளவில் இது வரைக்கும் நிகழ்வு நடந்ததே கிடையாது. ஏன்னா காய்கறிகளும் நாட்டுறாங்கல்ல, 500 மேற்பட வகையில் யாரும் காட்சிப்படுத்தவே கிடையாது. முதல் முறையாக பண்ணியிருக்கோம், அதுக்கு மக்களோட வரவேற்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. தஞ்சாவூர், காஞ்சிபுரம், சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட 10 மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் சேமித்த பாரம்பரிய விதைகளின் விற்பனையும் நடைபெற்றது. இதனை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்த்தும் வாங்கியும் சென்றனர். இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியாத நிறைய அரிசி வகைகள் இருக்கு. இந்த மாப்பிளை சம்பாரிசி, கருப்பு அரிசி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது எல்லாமே வந்து இங்கே நிறைய விற்கிறாங்க, அது கம்மி ரேட் விற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கெமிக்கல் உரங்களும் ஜெனிக்கல் மாடிப்படி விதைகளும் அதிகமாக இருக்க காலத்தில் இங்கே வந்து இயற்கை விதை, நம்ம நாட்டு மறந்து போன நாட்டு விதைகளை வந்து எடுத்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு அது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அது பெரிய விஷயம். மரச்சக்கு எண்ணெய்களும் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், கீரைகள், தக்காளி வகைகள், மரபு அரிசி வகைகளான காட்டு யானம், கருப்பு கவுனி, குடவாழை, பூங்கார், குள்ளங்கார், சிவனார் சம்பா, தங்கச்சம்பா உள்ளிட்ட பல்வேறு வகையான அரிசிகளுடன் தேன் சாமை, திணை, வரகு போன்ற சிறுதானியங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றன. இயற்கை விதைகள், நாட்டு பாரம்பரிய விதைகள் பற்றி நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜனங்கள் இதை நோக்கி, பாரம்பரிய விதை நெல்லை நோக்கி வருது. பார்க்கறது இவ்வளோ ஜனங்களுக்கு இவ்வளோ தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் வளர்ந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இதுபோன்ற மரபு விதை காப்பாளர்கள் மற்றும் உணவுப் பொருள் உற்பத்தியாளர்களின் சந்திப்புகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டுமென கண்காட்சிக்கு வந்திருந்த பார்வையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். சன் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து அழகேச பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.